வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், டுடே வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, ஸ்ட்ரிச் மார்க்கர் இல்லாமல் நம்ம க்ரோஷெட் பண்ணால் இந்த மாதிரி டால்ஸில் வரி வரியாக விழுகும். இந்த வீடியோவில் நாம் ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி எப்படி க்ரோஷெட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் மேஜிக் சர்க்கிள்குள்ளே 6 AC போட்டுக்கிறேன். எப்பயும் போல தான் 6 AC போட்டு, இப்போது நான் 1 AC-க்குள்ளே எப்பயுமே ஸ்லிப் ஸ்டிச் போடுவேன். பட் இந்த வாட்டி நம்ம ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணுறதுனால அந்த ஸ்லிப் ஸ்டிச் தேவையில்லை. டைரெக்டாக 1 AC-க்குள்ளே நாம் 1 AC போட்டுக்கணும். அந்த 1 AC-க்குள்ளே நாம் ஸ்டிச் மார்க்கரை உள்ளே விட்டுக்கிறணும். நான் வந்து ஹேர் பின் யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட ஸ்டிச் மார்க்கர் இருந்தால் அதை யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நூல் வச்சு வேறு கலர் நூல் வச்சு கூட அந்த இடத்துல உள்ளே விட்டுக்கலாம். இப்போது இந்த ரவுண்டு ஃபுல்லாக நாம் இன்க்ரீஸ் பண்ணணும். ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 2 AC போடணும். இப்போது முடித்தாச்சு செகண்ட் ரவுண்ட். இப்போது அந்த 1 AC போட்டோம்ல, அதுக்குள்ளே 1 AC போட்டு ஸ்டிச் மார்க்கரை திரும்பி நம்ம உள்ளே வச்சுக்கணும். இப்போது 1 AC 1 இன்க்ரீஸ், தேர்ட் ரவுண்ட் ஃபுல்லாக இந்த மாதிரி போடணும். 1 AC 1 இன்க்ரீஸ் இந்த மாதிரி போடணும். இந்த ரவுண்டு ஃபுல்லாக போட்டு முடித்த பிறகு திரும்ப அந்த ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு அங்கே 1 AC போட்டு திரும்பி ஸ்டிச் மார்க்கரை அந்த AC மேலே நம்ம மாட்டிடணும். இந்த மாதிரி இன்செர்ட் பண்ணிவிட்டு இப்போது இந்த ரவுண்டில் 2 AC 1 இன்க்ரீஸ். ஃபஸ்ட்டு 2 ஸ்டிச்சில் 2 AC போடணும், அப்புறம் 3rd ஸ்டிச்சில் 1 இன்க்ரீஸ். இப்போ அந்த 4th ரோவும் முடிஞ்சிருச்சு. திரும்ப ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு அங்கே 1 AC போட்டு திரும்ப ஸ்டிச் மார்க்கரை இன்செர்ட் பண்ணிக்கணும். இப்போது ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் 1 AC போடணும். நெக்ஸ்ட்டு 7 ரவுண்ட்ஸு இதே மாதிரி தான் போடணும். ஒவ்வொரு ரவுண்டு முடிஞ்ச பிறகு நாம் அந்த ஸ்டிச் மார்க்கரை எடுத்து அதுக்குள்ளே 1 AC போட்டு திரும்ப ஸ்டிச் மார்க்கரை வச்சுக்கிறணும். இப்போது சிங்கிள் ஸ்டிச்சாக 7 ரோஸ் முடிச்சுட்டு 11 ரோஸ் முடிஞ்சிருச்சு டோட்டலாக. இப்போ நெக்ஸ்ட்டு 12th ரோ. 12th ரோவில் ஸ்டிச் மார்க்கர் எடுத்துகிட்டு அங்கே 1 AC போட்டு திரும்ப ஸ்டிச் மார்க்கரை அந்த AC-க்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறணும். இப்போது இந்த 12th ரோவில் வந்து 2 AC 1 டிக்ரீஸ், 2 AC போடணும், அப்புறம் டிக்ரீஸ் பண்ணணும். இந்த மாதிரி இந்த ரவுண்டு ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போடணும். ஸ்டிச் மார்க்கர் யூஸ் பண்ணி நம்ம டால்ஸ்லாம் செஞ்சால் பார்க்க அழகாக இருக்கும். பட் நான் ஸ்டிச் மார்க்கரே யூஸ் பண்ணுறதில்ல, சோம்பேறித்தனந்தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது நெக்ஸ்ட்டு லாஸ்ட் ரோ 13th ரோ, ஸ்டிச் மார்க்கரை எடுத்துகிட்டு அங்கே 1 AC போட்டு திரும்ப ஸ்டிச் மார்க்கரை இன்செர்ட் பண்ணிக்கிறணும். இப்போ 1 AC 1 டிக்ரீஸ், இந்த ரோ ஃபுல்லாக 1 AC போடணும், அப்புறம் 1 டிக்ரீஸ் பண்ணணும். போட்டு முடிச்சுட்டு நாம் ஸ்லிப் ஸ்டிச் போட்டு நூலை கட் பண்ணிக்கிறணும். நீங்களும் ஸ்டிச் மார்க்கர் வச்சு செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்டிச் மார்க்கர் வச்சு செஞ்சதுக்கும் ஸ்டிச் மார்க்கர் இல்லாமல் செஞ்சதுக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியும். இதில் பாருங்கள், கோடு கோடாக தெரியுது, அதில் இல்லை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பை, டேக் கேர்.